கோவை ஈஷா யோகா மையம் மீதான வழக்கில் முக்கிய திருப்பமாக இந்திய உச்சநீதிமன்றம் சோதனை நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இந்த வழக்கு முனைவர் காமராஜ் என்றவரின் ஆட்கொணர்வு மனு தாக்கலின் அடிப்படையில் தொடங்கியது காமராஜ் ஈஷா யோகா மையத்தில் தன்னார்வலர்களாக தங்கியிருக்கும் தனது மகள்களை மீட்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் ஆனால் மற்றவர்களை சன்னியாசத்திற்கு ஊக்குவிக்கிறார் ஏன் இந்த இரட்டை செயல்பாடு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும ஈஷா மையத்திற்கு எதிரான வழக்குகளை ஆய்வு செய்து வருகிற ஆறாம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் இந்த உத்தரவுக்குப் பிறகு சமூக நலப் பாதுகாப்புத்துறை குழந்தைகள் நல அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உட்பட நூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இரண்டு நாட்களுக்கு ஈஷா யோகா மையத்தில் சோதனை மேற்கொண்டனர் இதற்கு பதிலளித்து ஈஷா யோகா மையம் ஒரு விளக்கம் வெளியிட்டது நாங்கள் யாரையும் திருமணம் செய்யவோ சன்னியாசம் எடுத்துக் கொள்ள கட்டாயப்படுத்தவோ செய்யவில்லை திருமணமானவர்களும் பிரம்மச்சாரியத்தில் இருப்பவர்களும் இந்த மையத்தில் தங்கியிருக்கின்றனர் என்று தெரிவித்தது மேலும் இத்தகைய வழக்குகள் பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் ஈஷா தரப்பு கூறியது ஈஷா யோகா மையம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியது மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி காவல்துறை அல்லது இராணுவத்தை ஈஷா யோகா மையத்தில் அனுமதிக்க முடியாது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தேவையற்றது என்று வாதிட்டார் இதை மத்திய அரசு ஆதரித்தது இதனைத் தொடர்ந்து இந்திய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இரண்டு பெண்களுடன் வீடியோ காட்சி மூலம் உரையாடப்பட்டது அவர்கள் இருவரும் தங்களது சம்மதத்துடன் ஈஷா மையத்தில் தங்கியிருப்பதாக தெரிவித்தனர் இதை அடிப்படையாகக் கொண்டு முதன்மையான காரணமின்றி உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே சோதனை நடவடிக்கைக்கு தடை விதிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் முடிவெளித்தத நீதிமன்றத்தின் இத்தகைய முடிவு ஈஷா யோகா மையத்திற்கு பலத்த நிவாரணமாக அமைந்துள்ளது மையத்தின் மீது தொடரப்பட்ட வழக்குகள் மற்றும் காவல்துறை சோதனைகள் தொடர்பான தற்காலிக தடை மையத்தின் தன்னார்வ செயல்பாடுகளை பாதுகாக்க உதவியாக இருக்கும் என கூறலாம்